தமிழ் டேய் அத்தை தமிழே அத்தை அவர் இங்க இல்ல பேங்க்குக்கு போயிருக்காரு மாப்பிள்ள இப்ப வந்துருவாரு இன்னும் அவங்க அதே கோபத்தில் இருக்காங்கம்மா முகத்தை திருப்பிட்டு நிக்கிறவங்கள்ட்ட எப்படிமா போய் சமாதானம் பேச முடியும் மாப்பிள்ள எப்போ வருவாரு தெரியலப்பா சரி நீ ஒண்ணு பண்ணுமா அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு கொடு மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு சரிப்பா சாரி மேடம் குழந்தை ரொம்ப சீரியஸா இருந்துச்சு அதனால தான் அட்மிஷன் போட சொன்னேன் ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வெல்த் கண்டிஷன் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா பணம் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமலே அட்மிஷன் போட்டிருக்கீங்க இப்போ காசு இல்லைன்னு கையை விரிக்கிறாங்க என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு சோர்ஸ் இல்லைன்னு தெரியும் மேடம் ஆனா தெரிஞ்சும் அட்மிஷன் போட்டீங்களா குழந்தை உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களை கடவுள்னு சொல்லுவாங்க கருணை வள்ளல்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிடல் எப்படி இழுத்து மூடுறட்டா மேடம் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல 90% பணம் கட்டுறதா சொல்லியிருக்காங்க ரொம்ப ஏழைங்கிறதுனால தான் 10% குறைச்சு பில் போட சொன்னேன் அதான் யாரை கேட்டு டிசிஷன் எடுத்தீங்கங்கிற பார்க்க பாவமா இருக்காங்களே ஏழையா இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண இது ஒண்ணு சேவா ட்ரஸ்ட் கிடையாது என்னுடைய நாலேஜ் இல்லாம நீங்களா முடிவெடுத்தா என்ன சார் அர்த்தம் இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க யார் சார் சொல்லுங்க சார் உங்க டெசிக்னேஷன் என்ன பீடியாட்ரிக் சீஃப் அப்ப நான் யார் நர்ஸா வார்ட் வுமனா இல்ல சேல்ஸ் ரெப்பா யார் சார் நான் சொல்லுங்க இந்த ஹாஸ்பிடலோட சேர்மன் தெரியுது இல்ல அப்ப நீங்களா டிசிஷன் எடுத்தா நான் எதுக்கு சார் இங்க இருக்கேன் ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க ஐ அம் சாரி மேடம் வாட் சாரி ஹவ் many சாரிஸ் கேக்குறதுக்கே எரிச்சலா இருக்கு லுக் மிஸ்டர் விநாயக் இந்த ஹாஸ்பிடலுடைய கௌரவம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல மட்டும் இல்ல நேர்மையா நடந்துக்கிறதுல தான் இருக்கு இப்போ இவங்களுக்கு நீங்க பில்ல குறைச்சிட்டீங்க நாளைக்கு ஒரு பணக்கார பேஷண்ட் இத பார்த்து என்ன நினைப்பான் எனக்கு பில் அதிகமா போடுறாங்கன்னு ஃபீல் பண்ண மாட்டான் மேம் உள்ள போய் பேசலாமே அரஞ்சு பல்லெல்லாம் உடைச்சனா தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது சாரி மேடம் எல்லாரும் பாக்குறாங்களேடா ஓஹோ தனியா கூட்டிட்டு போய் பேசுன அட்வைஸ் பண்றியா இத பார் உன்னை என் பர்சனல் அசிஸ்டண்டா தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் பர்சனல் அட்வைசரா இல்ல டியூட்டிய மட்டும் பார் இத பாருங்க சார் உங்களை நான் எல்லாரும் முன்னாடி பேசுறேன்னு நினைக்காதீங்க எல்லாரும் பார்க்கணும் தான் பேசுறேன் இன்னைக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்ச இந்த தப்பு வேற யாரும் ரிப்பீட் பண்ண கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸா இருக்கட்டும் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் பார்த்து நடந்துக்கங்க இன்னும் என்னடி நிக்கிற போய் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னன்னு பாரு போ அட்வைஸ் பண்ண வந்துட்டோம் ஆல் ஆஃப் யூ கெட் பேக் டு யுவர் டியூட்டி நவ் கொஞ்சமாவது நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன் சரியான பண பிசாசு
லுக் டாக்டர் விநாயக், நீங்க ஏழைங்க மேல வச்சிருக்கிற கன்சர்னை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இது சோசியல் சர்வீஸ் பண்ற இடம் இல்ல. அவங்களால பணம் கட்ட முடியலன்னா அவங்கள நம்ம ட்ரஸ்ட் காமிச்சிருங்க. ட்ரஸ்ட் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ட்ரஸ்ட் வேற, ஹாஸ்பிட்டல் வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே ஓகே மேடம், போங்க. ஓகே. போய் பேசலாமா வேண்டாமா? சாரி கேட்டதும் கணத்துல அடிச்சுட்டா? வேண்டாம் சாமி, அப்பாக்காக வேலை கெட்டு போய் பிசாசு கையால் அடி வாங்க முடியாது. ஹலோ, என்ன இங்க இருந்து வரீங்க? திரும்பவும் போலீஸ் கேஸா? இல்ல சாரி, நான் அதுக்காக வரல. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? நான் தெரியாம உங்க போலீஸ்ல மா அதுக்கு சாரி சொல்லிட்டு போலாம் தான் வந்தீங்களா? ஆமா, சாரி சொல்லிட்டு. ஏய் அம்மா, இதுக்கே பயந்துட்டீங்களா? அம்மாவுக்கு சாரி சொல்றவங்கள பார்த்து தலை பிடிக்காது. இங்க வேணாம், வாங்க கேன்டீன்ல காஃபி சாப்பிட்டே பேசலாம். வாங்க. சார், குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. நான் வேணும்னு உங்களை போலீஸ்ல மாட்டி விடல. வண்டியை நீங்க எடுத்துட்டு போனதை பார்த்ததும் திருடன்னு. ஹலோ, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? உங்க இஷ்டம். தேங்க்யூ. ஹலோ சார், என்ன சாப்பிட்றீங்க சார்? ரெண்டு காஃபி எடுத்துருவாங்க. ஓகே சார். என்ன அப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ பெரிய பணக்காரன் ஏன் வண்டி திருடனானா? ஐயோ, உங்களை நான் திருடன்னு சொன்னது தப்பு தான். விடுங்க, அதை நானே சீரியஸாக எடுத்துக்கல. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு த்ரில்லு கிடைக்குமே உங்க வண்டி எடுத்தேன். ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டீங்க. போலீஸ் அடி வாங்கும்போது எவ்வளவு த்ரில்லா இருந்தது தெரியுமா? சாரி, அவர் அப்படி அடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டசன்ட் மேட்டர். உங்ககிட்ட வண்டி எடுக்கும்போது ஒரு த்ரில் இருந்தது பாத்தீங்களா? அதுக்கு எவ்வளவு அடி வேணாலும் வாங்கலாம். என்ன, எங்க அம்மாவுக்கு தான் பிடிக்கல, வீட்டுல வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. என்னையும் எங்க அம்மா திட்டினாங்க. உங்களை எதுக்கு அம்மா திட்டினாங்க? என்னால தானே எங்க அப்பாவுக்கு வேலை போச்சு. எங்க அப்பாவுக்கு கார் ஓட்டுறத தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. வேற ஏதாவது செய்யறதுக்கும் வீட்ல வசதி இல்ல. வசதி இருந்தாலும் அதை செய்யற அளவுக்கு அப்பா உடம்புல தெம்பும் இல்ல. வேலை இல்லாம இருந்த அப்பாவுக்கு நீங்க தான் வேலை கொடுத்தீங்க. இனிமே காசுக்கு கஷ்டம் இல்லைன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னால வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அம்மா ரொம்ப திட்டினாங்க. அப்பாவால ஒன்னும் சொல்ல முடியல, ரொம்ப வருத்தப்பட்டாரு. சாரிங்க. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? என்னால தானே, அதான் உங்க அம்மா கிட்ட எங்க அப்பா வேலை விஷயமா பார்த்து பேசலான்னு வந்தேன். பேசிருக்கலாமே. எங்க பேசுறது? அவ்வளவு பெரிய டாக்டரே நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. எங்க அப்பா வேலைக்காக நான் கேட்டிருந்தா. நல்ல வேலை பேசல, பேசிருந்தீங்களா பீஸ் பீஸா இருப்பீங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே? ஓகே, உங்க அப்பா வேலைக்கு நான் கேரண்டி. அவருக்கு திரும்ப வேலை கிடைச்சா எனக்கு என்ன தருவீங்க சொல்லுங்க? என்ன தருவீங்க? என்ன தர முடியும்? என்னால தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். சாக்லேட் கொடுத்தா குழந்தை கூட தேங்க்ஸ் சொல்லும். நான் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ண போறேன். நீங்க பெருசா ஏதாவது தரணும். என்ன தர போறீங்க? என்ன பண்றது? உங்க ஹெல்ப் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஹே லுக் பேபி, நீங்க ஹெல்ப் மறக்கலாம், மறக்காம போலாம். ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன தருவீங்கன்னு கேக்குறேன். என்ன தருவீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என்ன வேணும்னு நீங்களே சொல்லுங்க. அண்ணா தப்பா கேட்ற கூடாது. ஹேய், நோ 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 நோ, தப்பா நான் கேட்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள். என்ன, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறீங்களா? ஹேய், என்ன எந்திரிச்சிட்டீங்க? இன்ஸ்டன்ட்டா இப்பவே கல்யாணம் பண்ணிக்க போறோமா?
உன் பணக்கார புத்திய காமிச்சிட்டியே. உங்க அம்மா பண திமிரல ஆடுறாங்கன்னு நீ கோழ்படுத்த அலையிற. உன்கிட்ட பேசினது நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. கூல் பேபி கூல். நான் என்ன தப்பா கேட்டேன்? வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். நீ குடுத்தது கூட சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காங்கம்மா. நீங்களும் கொடுத்த காஃபியை குடிக்கவே இல்லையப்பா. நானே இன்னொரு காஃபி வேண்டாமா? நீ ஆசையா கொடுத்ததை நான் சாப்பிடணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த அம்மா வந்த வேகத்தை பார்த்ததும் என் நெஞ்சை அடைச்சிருச்சு. எந்த பிரச்சனையை பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு வேற டியூட்டி டைம் ஆகிட்டே இருக்கு. நீங்க வேணா போங்கப்பா, அவர் வந்தா நான் சொல்லிக்கிறேன். என் வேலை போனாலும் பரவாயில்லம்மா, இந்த அம்மா கிட்ட உன்னை தனியா விட்டுட்டு போமாட்டேன். பட்டதெல்லாம் போதாதா? வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான். என்ன வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. துளசி, குடிக்கும் தண்ணி கொண்டு வா. மாப்ள, அம்மா வந்திருக்காங்க. ஆ, பாத்த மாமா. தப்பு மாப்ள, ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. போங்க, போய் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, அதுதான் மரியாதை. நீ யாரிய எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்கறதுக்கு? இது என் புள்ள வீடு. அவன் வாங்கன்னு சொன்னாலும் சொல்லலைனாலும் உள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஐயோ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நான் என்ன சொல்ல வந்தேன்? அம்மா, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட பேசுறீங்க? தேவலாம் பேசி உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க. அங்க எதுக்குடா பேசுற? முந்தானத்தை பார்த்த ஆளுங்களை எல்லாம் நல்லா வாங்கன்னு சொல்லி கூப்பிட தெரியுது. பெத்த தாய பார்த்து கூப்பிட தெரியாதா? உன்ன சொல்லி தப்பு இல்லடா, வந்து சேர்ந்திருக்கிற ஆளுங்க அப்படி. இத பாரு, உன் வீட்டுக்கு வரணுங்கிற தலையெழுத்தெல்லாம் எனக்கு இல்ல. என்ன பண்றது, ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேனே. நீ பாசத்தை வித்துட்டு வந்தாலும் என் பொண்ணு அண்ணாங்கிற பாசத்துல இருந்து மாறாமதான் இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பேசியிருக்கேன். கூட பிறந்த பாவத்துக்கு அவ கல்யாணத்துக்காவது வா, அத சொல்றதுக்கு தான் வந்தேன். இந்த பாருங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உறவு அன்னைக்கே. நான் கொஞ்சம் சும்மா இருக்க. டேய், நீ எங்க எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் தங்கச்சி நீ வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறா. என்னமோ இந்த கல்யாணமே நீ ஏற்பாடு பண்ணிதான் நடக்குதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். வான்னு கூப்பிட்டாலே முகத்தை திருப்பி நிக்கிற நீ அவ கல்யாணத்தை பத்தி பேசியிருப்ப. இது எங்க தெரியுது அவளுக்கு? இருந்தாலும் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன், முன்ன இருந்து செய். மாமா, பெத்த மகன் இல்ல செத்து போயிட்டான்னு என்னைக்கோ சொல்லிட்டாங்க. இப்ப துளசியோட புருஷனை கல்யாணத்துக்கு கூட வந்துக்கிறாங்க போல. அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குடா. ஒத்தே ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்யணும்னு நினைச்சா ஏண்டா ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க? அவன் என்னடா காசை வீசி எரிஞ்சிட்டு இதை எடுத்துக்கோ, கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றான்.
நீ என்னடா இஷ்டத்துக்கு பேசி என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கற? அவ அப்ப இல்லாத பொண்ணுடா. நீங்க தானே முன்ன இருந்து செய்யணும். அம்மா தாயே, ஒரு மகனா இல்லைனாலும் என் பொண்ணுக்கு அண்ணனா இருந்தாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லு. லாவண்யா மேல உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம உன் புருஷனை கொஞ்சம் வர சொல்லு. ஐயா, என்ன பெத்த மகராசா, நீ எட்டி உதைச்சாலும் உன் காலை பிடிச்சு கும்பிடுற நிலைமையிலதான் நான் இருக்கேன். அம்மாவை உன் காலில் விழுந்து கதற வைக்கணும் நீ ஆசைப்பட்டிருப்ப. நீ நினைச்ச மாதிரி உன் காலில் விழற. இப்போ அது நீ என்ன அம்மானு கூட்டிய நான் சாக கடந்த கூட நீ உயிர் தண்ணி தர வேண்டாம். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்துக்கொடு, அது போதும். என்ன பாப்பா, அம்மா கிட்ட இப்படி பேசிட்டீங்க? பாவம் அவங்க வேதனையோட போறாங்க. வேதனையோட போலாமா? வேதனை படுத்திட்டு போறாங்க. மாப்பிள்ள, அம்மா மேல இருக்கிற கோபத்துல அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் யோசிக்காம இருந்துடாதீங்க. தங்கச்சியோட கல்யாணத்தை முன்ன நின்னு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. போங்கன்னு என்னால வற்புறுத்தி சொல்ல முடியாது, ஆனா போறதுதான் நல்லது.